வணக்கம், இது கதை நேரம் வித் ஜிஎஸ். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சின்ன சின்ன கதைகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து கோவிலும் உள்ளமுன்ற கதையை பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஊர் இருக்குது, அழகான கிராமம். அந்த கிராமத்தில் பத்மலோஷன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருக்கிறான். அவனை வந்து அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே போடோ அப்படின்னு கூப்பிடுறாங்க அவனை. அதே ஊரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோவிலும் இருக்குது. ஆனால் அந்த கோவில் வந்து பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. வௌவாலெல்லாம் தொங்கிட்டு அங்கங்கே வந்து ஒட்டடைகள் படிஞ்சு அழுக்காக இருக்குது. அந்த கோவிலை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. தெய்வமும் கூட அந்த கோவிலில் வந்து பால் அடைஞ்சு உடஞ்சி போய் தான் கிடக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலிருந்து ஒரு மணி ஓசை ரொம்ப பலமாக கேட்குது. ஊரில் இருக்கவங்க எல்லோரும் ஓடி வந்து அந்த கோவில் என்னென்னு பார்க்குறாங்க, யார் மணி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ மணி அடிக்கிற சத்தம் கேட்டதும் கோவிலில் ஊரில் இருக்க மக்களோட நினப்பெல்லாம் என்னவாயிடுச்சு அப்படின்னா, ஸோ கோவிலை யாரும் சுத்தம் பண்ணிட்டாங்க, அங்கே வந்து தெய்வத்தை வச்சுட்டாங்க, அழகாக தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க, நம்ம போய் வழிபடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. அந்த ஆசையிலையும் ஆர்வத்திலையும் ஓடி வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா கோவில் அப்படியே பாலடைஞ்ச மாதிரியே தான் இருக்குது. அங்கங்கே வௌவால்கள் தொங்குது, ரொம்ப நாத்தமாக இருக்குது. இலைகள் காஞ்சி போன இலை, அது இன்னும் த டர்ட்டி டெம்பிள் ஹவு இட் பி, அதே மாதிரி அங்கே இருக்குது. இதில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு இளைஞன் வந்து வேகமாக போய் யார் மணி அடித்தான் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம போடோ தான் மணி அடிச்சிருக்கான். அப்போ போடோ வந்து இந்த இளைஞன் கேட்குறான், ஊர் இளைஞன் வந்து கேட்குறான், என்னடா போடோ இது, கோயிலை சுத்தமும் பண்ணல, தெய்வமும் இல்லை, இதை போய் நீ ஏன் இப்படி மணி அடித்து ஆரவாரம் பண்ணி ஊரெல்லாம் கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறான். ஸோ இது வந்து பரமஹம்சர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, மனசில் அன்பும் இல்லாமையும் ஒரு உண்மையும் இல்லாமல் நம்ம வந்து பக்தியை பற்றி வெறுசாக வெளியில் பேசுகிறது வந்து இதே மாதிரி தான், சுத்தம் இல்லாத கோயில் மாதிரி தான். அங்கே தெய்வமும் கிடையாது, சுத்தமும் கிடையாது, இதை தான் சொல்கிறாரு. ஸோ பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு அன்பை மனசில் நிலைநாட்டணும், உண்மையை நிலைநாட்டணும். இது ரெண்டும் மனசில் முதல்ல வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பக்திங்கிறது வந்து வந்து சேரும் அப்படிங்கிறாரு. ஸோ நம்மளும் இதே மாதிரி அன்பும் உண்மையும் நம்ம மனசில் நிலைநாட்டுவோம், பக்தி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும். அடுத்த கதையில் உங்களை பார்க்குறேன். பாய்.